கல்முனை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பெரிய நீலாவணையில் ஏற்கனவே ஒரு மதுபான சாலை உள்ள நிலையில் மீண்டும் புதிதாக ஒரு மதுபான சாலை திறந்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சவப்பெட்டி தூக்கி ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். இன்று ஆரம்பமான குறித்த போராட்டம் பாடசாலை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருப்பதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்ததுடன் பிரதேச செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர் ஆகியோரை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர் கோரிக்கை முன்வைத்தனர். ஏற்கனவே ஒரு மதுபான சாலை நீண்ட நாட்களாக உள்ள நிலையில் புதிதாக ஒரு மதுபான சாலை இங்கு அவசியம் இல்லை எனவும் சிறிய கிராமமான இக்கிராமத்திற்கு இரு மதுபான சாலை தேவையில்லை எனவும் இது எங்கள் சமூகத்தை சீரழிக்கவே ஆரம்பித்துள்ளதாகவும் ஆர்ப்பாட்டதாரர்கள் தெரிவித்திருந்தனர். மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்குறித்தான உன்னிச்சை என்ற விலாசம் கொண்ட லேபிள் பொறிக்கப்பட்ட மதுபான சாலையாக இது அம்பாறை மாவட்டத்தில் இயங்குவதாகவும் ஆர்ப்பாட்டதாரர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தனர். குறித்த இடத்திற்கு கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் டிஜே அதிசிராஜ் வருகை தந்த நிலையில் குறித்த மதுபான சாலை உரிமையாளரிடம் தற்காலிகமாக மூடுமாறும் தெரிவித்து ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைந்து செல்லுமாறும் குறித்த மதுபான சாலையை அகற்றுவதற்கான நடவடிக்கையை மதுவரை திணைக்களத்துடன் கலந்துரையாடி மேற்கொள்வதாகவும் உறுதி அளித்த நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். நம்பிக்கையோட நான் உறுதிமொழி கூறிட்டு நான் நிக்கிறேன். விட வர்றேன்.